பாடல் எண் 2. Thank you.
நீ எமது வழி, நீ
எமது ஒளி நீயே எமது வாழ்வுயே செய்யா இறைவனை உண்மையாகவே தேடுகின்ற இறை சமூகமாக மகிழ்ச்சியோடு பெருவிழா கொண்டாட்டத்தின் வழியாக நன்றி செலுத்த வருகை தந்திருக்கிற அன்புள்ளங்களை தந்தையர்கள் அருட் சகோதரிகள் நாங்கள் அனைவரும் இணைந்து உங்களை நெஞ்சார இந்த புனித மிகுந்த பலிக்கு வரவேற்கின்றோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்று நமது குடும்ப விழாவின் இரண்டாம் நாள் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறார் இயக்கம் இளம் கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம் சார்பில் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனை
இறைவனை தேடும் இதயம் உம்மை வந்தடையும் வரை இறைவா எம் இதயங்களுக்கு அமைதியில்லை என்பதாகும். மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் நம் வாழ்நாள் முழுவதும் எதையாவது தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தேடல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அத்தேடலானது இதயபூர்வமாக இறைவனை தேடுவதாக அமையுமானால் அது மிகவும் பயனுள்ளதாக அமையும். அதாவது நமது தேடலானது வெறும் மண்ணக வாழ்வுக்கான அழிவுக்குரிய பொருட்களில் அமையாமல் விண்ணக வாழ்வுக்கான அழியாத இறையரசு, இறை ஞானம் மற்றும் கடவுளின் கொடை முதலியவற்றை நாடுவதாக அமைதல் வேண்டும். நமது தேடலானது இத்தகைய மேல்நோக்கிய தேடலாக அமைந்தால் அது நமக்கு விண்ணக வாழ்வுக்கான கொடைகளோடு மண்ணக வாழ்வுக்கான நிறைவினையும் கண்டிப்பாக பெற்றுத்தரும். இறைவனை தேடும் இதயத்தோடு வாழ்வை நிறைவாக்கிய பல புனிதர்களின் வாழ்க்கை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டுகள் ஆகும். தொடக்கத்தில் தமது வாழ்க்கையை கீழ்நோக்கிய தேடலாக அமைத்துக் கொண்டவர்தான் புனித அகுஸ்தினார். தமது தாயார் புனித மோனிகாவின் இடைவிடா இறை வேண்டுதலால் மாற்றம் பெற்ற அவர் தமது வாழ்வை மேல்நோக்கிய தேடலாக மாற்றினார். அவர் இறைவனை பார்த்து உம்மை வந்தடையும் வரை இறைவா எம் இதயங்களுக்கு அமைதியில்லை என்று இறைவனை தேடும் இதயத்தோடு செயல்பட்டதால் அவரும் புனிதர் நிலைக்கு பின்னர் உயர்த்தப்பட்டார். நற்செய்தியில் நாம் படிக்கும் நிக்கோதேமுவை போல ஒருவன் இறை இயலில் நல்ல ஞானம் உடையவராக இருந்தாலும் சக்கையுவை போல இயேசுவை சந்தித்து தம்முடைய வாழ்க்கை என்னும் வீட்டின் உட்பகுதியாகிய இதயம் வரை அவரை அழைத்து சென்றதால்தான் அவரை முழுமையாக அறியவும் அனுபவிக்கவும் முடிந்தது. எனவே நம்முடைய தேடல் சரியான வழியில் இறைவனை தேடும் மேல்நோக்கு தேடலாக இருக்கிறதா என சீர்தூக்கி பார்ப்போம். இறைவனை தேடும் இதயம் உடையவர்களால் மட்டுமே நிறைவாழ்வை பெற முடியும். அத்தகைய நல்ல இதயத்தை தந்தருள இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, காலம் காலமாக இறைவனை தேடி வந்திருக்கின்ற ஒரு சமூகத்தினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். இறைவனை இயற்கையில் ஏழைகளின் வாழ்வில் அன்றாட வாழ்வின் போராட்டங்களில் நமது முன்னோர்கள் கண்டிருக்கிறார்கள், தேடியிருக்கிறார்கள். அந்த ஒரு பாரம்பரியத்திலே கடந்து வளர்ந்து வந்த இந்த முழுகுமூடு வட்டார முதன்மை பங்கின் இறை மக்களாகிய நம் ஒவ்வொருவரையும் இறைவன் மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபிப்பதற்காகவே நாம் நன்றி உணர்வோடு வருகை தந்திருக்கிறோம். நாம் செலுத்துகின்ற இந்த நன்றி பலியை ஆண்டவர் ஏற்று மிகச்சிறப்பான ஒரு வாழ்வை வளங்களை நமது குடும்பத்திலே தரட்டும் என்று வேண்டுவோம். இறைவனுடைய அருளை உண்மையாகவே தேடி நிற்கின்ற நமது இதயங்களை ஆண்டவர் பூரிப்பால் நிரப்பட்டும். தெய்வீக அருளை உடல் உள்ள சுகத்தை மன மகிழ்ச்சியை நிறைவாக தரட்டும். நமது சமூகத்தில் எழுச்சியையும் இறைவனுடைய அருளை பெற்று அன்றாடம் உயர்ந்தோங்கி வளர்கின்ற ஒரு சமூகத்தையும் இறைவன் நமக்கு தரட்டும் என்ற பல்வேறு இயக்கங்களோடு ஜெபிக்கின்ற வேளையிலே இந்த தேடலிலே சோம்பியிருந்த தருணங்கள், இந்த தேடலிலே நம்முடைய கருத்தோட்டங்களை சுருக்கிக் கொண்ட தருணங்கள், இந்த தேடலிலே உண்மை அனுபவங்களை பல்வேறு கோணங்களிலிருந்து பார்க்காத தருணங்கள், இவற்றுக்காக மனமருந்துவோம். ஆண்டவருடைய பேருதவியை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் எங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகியால் இப்பொழுது கனியான பரிசுத்த மரியாளை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் எங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கத்தை பொழிந்து நமது வாழ்வின் குறைகள் பலவீனங்கள் யாவற்றையும் களைந்து இந்த புனிதமான திருப்பலி வழியாக அருள் நிறைந்த வாழ்வுக்கு
நம் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்வாராக. ஆமென். திருமகன் வழியாக உம்மை வெளிப்படுத்துகின்றீர்.
உமது ஞானத்தின் பேரொளி இன்றி இறைஞ்சி கேட்கும் முழகுமூடு வட்டார முதன்மை பங்கு இறை மக்களாகிய நாங்கள் இறை வார்த்தையிலும் கல்வியிலும் கலைகளிலும் அறப்போராட்டங்களிலும் வாழ்வின் அனுபவங்களிலும் மனசாண்டிலும் உமது வெளிப்பாட்டினை மேன்மேலும் அறிந்து கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் முதல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எலியா கடவுளாகிய ஆண்டவர் மீது பேரார்வம் கொண்டு தேடியதையும் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் உடன்படிக்கையை மீறி அவருக்கு எதிராக நடந்ததையும் இவ்வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நாமும் கடவுள் ஆண்டவர் மீது பேரார்வம் கொண்டு அவரை தேடி கண்டுகொள்ள அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். 19 அதிகாரம் 9-14 வரை உள்ள இறை வார்த்தைகள். எலியா அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. அவர், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலி பீடங்களை தகர்த்துவிட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுகம் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது, எலியா, நீ இங்கே என்ன செய்கின்றாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலி பிடங்களை தகர்த்துவிட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடல் எண் 19. I do.
கோபத்தையும் பீடைக்கும். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பிலிப்பு மறைநூலை விளக்கி இயேசுவை பற்றி கூறுகிறார். கடவுளின் தேடலில் ஈடுபட்ட அமைச்சர் மனம் மாறி பிலிப்பிடம் வந்து திருமுழுக்கு பெற்று ஆண்டவரின் வழி மகிழ்ச்சியோடு நடக்கிறார். நாமும் ஆண்டவரின் வழியில் நடக்க அவரை தேடி கண்டு கொள்ள அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 8:26-39 வரை உள்ள இறை வசனங்கள். பின்பு ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமில் இருந்து காப்பாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலநில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டுவிட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு, இந்த மறைநூல் பகுதியில் இருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்தி கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
பற்றி பாறை சாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 19:1-10 உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதைக் கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கே எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும், மரியன்னை விழாவினுடைய 2ஆம் நாள் விழாவிலே மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். இறைவனை தேடுகின்ற பிள்ளைகளாக, அவரை நாடுகின்ற பிள்ளைகளாக இந்த ஆலயத்திலே இணைந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவனை தேடும் இதயம் உம்மை வந்தடையும் வரை இறைவா எம் இதயங்களுக்கு அமைதி இல்லை என்கின்ற அருமையான ஒரு சிந்தனை இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறுவன், அந்த சிறுவனுடைய பெயர் ஜானி. இந்த ஜானிக்கு ஒரு தங்கச்சி பாப்பா உண்டு, அவளுடைய பெயர் சாரா. இந்த 2 பேரும் ஒரு முறை விடுமுறைக்காக பாட்டியின் வீட்டிற்கு போனார்கள். இந்த ஜானிக்கு ஒரு ஆசை என்னவென்றால், துப்பாக்கி சுடுகின்ற போட்டியிலே பயிற்சி பெற்று ஒலிம்பிக்கிலே தங்கப்பதக்கம் பெற வேண்டும் என்கின்ற ஆசை அவனுக்கு இருந்தது. பாட்டியிடம் அடம் பிடித்து ஒரு விளையாட்டு துப்பாக்கி ஒன்றை வாங்கிக் கொண்டான். ஒரு நாள் பாட்டியினுடைய பண்ணை தோட்டத்திலே அவன் விளையாடிக் கொண்டிருந்த போது, இந்த துப்பாக்கியை கையிலே எடுத்து அதை துடைத்து கொண்டே இருந்தான். துடைத்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த கை தெரியாமல் பட்டு அந்த துப்பாக்கியில் இருந்த ஒரு குண்டு புறப்பட்டு போய்
மேய்ந்து கொண்டிருந்த வாத்து கூட்டத்தை தாக்கி அதில் ஒரு வாத்து இறந்து போனது. ஜானி பயந்து போனான், ஓடி போனான். வாத்தை எடுத்து அவசரம் அவசரமாக குண்டை தோண்டி அதை மூடுகின்ற மண் போட்டு மூடுகின்ற அந்த வேளையிலே அவனுடைய தோளை யாரோ தொட்டது போல் இருந்தது. அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். அவனுடைய தங்கச்சி சாரா ஒருவிதமான நமட்டு சிரிப்புடன், நடக்கட்டும் நடக்கட்டும் என்று சொன்னாள். மாலையிலே வீட்டிற்கு வந்தார்கள். இரவிலே சாப்பிட்டு விட்டு பாட்டி சாராவிடம் சொன்னார், வழக்கம் போல நீதான் இன்று பாத்திரங்களை கழுவ வேண்டும் என்று பாட்டி சொல்ல, சாரா பாட்டியிடம் சொன்னால், இல்லை பாட்டி, என்னைக்கும் பாத்திரம் கழுவுவதற்கு பாட்டி உனக்குத்தானே வாய்ப்பு தருகிறாங்க, நான் என்ன பாத்திரம் கழுவிட மாட்டேனா சுத்தமாக என்று ஜானி இன்று விளையாடும் போது என்னிடம் கேட்டான். எனவே இன்று அவன் எனக்கு பதிலாக பாத்திரத்தை கழுவட்டும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அண்ணனை பார்த்து சொன்னாள், செத்து போன வாத்து ஞாபகம் இருக்கிறதா என்று. ஜானி அன்று பாத்திரத்தை கழுவினான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தாத்தா சந்தைக்கு போகின்ற ஒரு பழக்கம். ஜானியை தான் துணைக்கு அழைத்து செல்வார். வழக்கமாக கூப்பிடுவது போல் அவர் ஜானியை கூப்பிட்ட போது சாரா ஓடோடி வந்தாள். நாளைக்கு ஜானிக்கு கணக்கு பாடத்திலே தேர்வு இருக்கிறது, தாத்தாவுக்கு தெரியாதா, எனவே இன்னைக்கு நான் சந்தைக்கு வாரேன் என்று சொல்லிக்கொண்டு அண்ணனை பார்த்து சொன்னாள், செத்து போன வாத்து ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி. அடுத்த நாள் மீண்டும் ஜானிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்றது. ஒரு அருமையான பரிசு அந்த விளையாட்டு பொம்மை. ஆசையோடு பாட்டி ஜானிக்காக வாங்கி வைத்திருந்தது. சாராவுக்கு வேறொரு விளையாட்டு பொம்மை இருந்தது. இந்த பொம்மையை பார்த்தவுடன் பாட்டி அந்த பொம்மையை எடுத்து ஜானிக்கு கொடுக்க வந்த அந்த வேளையிலே, பாட்டி உங்களுக்கு தெரியாதா, ஜானிக்கு இப்போதெல்லாம் பொம்மை பிடிப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிக்கொண்டு பாட்டியினுடைய கரங்களிலிருந்து அந்த பொம்மையை வாங்கி கொண்டு செத்து போன வாத்து ஞாபகம் இருக்கிறதா என்று சொன்னாள். நாட்கள் நகர்ந்தன. எனவே ஜானி பயந்து பயந்து எல்லா காரியங்களையும் செய்ய தொடங்கினான். ஒரு கட்டத்திலே அவனுக்கு தண்ணீர் தலைக்கு மேல் போய்விட்டது. இனிமேல் பொறுமையாக இருந்து ஒரு பிரயோஜனமில்லை என்று சொல்லிக் கொண்டு பாட்டியுடைய காலிலே விழுந்தான். பாட்டி இப்படித்தான் ஒரு நாள், இப்படி ஒரு நாள் விளையாட்டுத்தனமாக இருந்தேன், அதிலே வாத்து செத்து போய்விட்டது என்ற காரியங்களை எல்லாம் சொன்னான். பாட்டி சொன்னார்கள், இனி விளையாடி கொண்டிருந்ததையும் பார்த்தேன், வாத்து இறந்து போனதையும் பார்த்தேன், நீ அடக்கம் பண்ணியதையும், அதை வைத்து சாரா உன்னை மிரட்டியதையும் நான் பார்த்தேன். ஆனால் அந்த மிரட்டியதை நீ பொருட்படுத்தாமல் நேரடியாக என்னிடம் வந்திருந்தால், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதை நீ உணர்ந்திருந்தால், என்னுடைய அன்பின் மீது நீ நம்பிக்கை வைத்திருந்தால், அன்றிரவே என்னிடம் சொல்லியிருப்பாய், சாராவினுடைய அடிமைத்தனத்திற்கு நீ இரையாகி இருக்க மாட்டாய் என்று பாட்டி பதில் சொன்னாளாம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, எப்போது நாம் உலக பொருட்களுக்கு பின்னால் அலைகின்றோமோ, எப்போது நாம் ஆடம்பரங்களுக்கு பின்னால் அலைகின்றோமோ, எப்போது நாம் ஆசைகளுக்கு பின்னால் பேராசைகளுக்கு பின்னால் நடக்கின்றோமோ, அப்போது நாம் அடிமைகளாக மாறி போய்விடுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அடிமையினுடைய வார்த்தைகள்தான், உம்மை வந்தடையும் வரை இறைவா என்னுடைய இதயங்களுக்கு அமைதி இல்லை என்ற வார்த்தைகள் அகசினார். இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அனுபவித்து விட வேண்டும் என்று நினைத்தார். எல்லா காரியங்களும் தனக்கு கிடைத்து விட வேண்டும் என்று சொன்னார். உலக சிற்றின்பங்கள், களியாட்டங்கள், தத்துவங்கள், தவறான வாழ்க்கை முறை, இவையெல்லாம் தனக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஆறுதலையும் நிறைவையும் தரும் என்று நினைத்தார். ஆனால் எந்த காரியம் தனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நினைத்தாரோ, எந்த காரியம் தனக்கு அமைதியை தரும் என்று நினைத்தாரோ, எந்த காரியம் தனக்கு நிறைவை தரும் என்று நினைத்தாரோ, அந்த காரியம் அவருக்கு துயரத்தையும் துன்பத்தையும் சோர்வையும் கவலையும் தந்ததும். எனவே இந்த மனிதன் கடவுளிடம் திரும்புகின்றார். கடவுளிடம் திரும்புகின்ற போது தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் எழுதுகின்ற போது வெளிப்படுத்திய வார்த்தைகள் தான், இறைவா நான் உனக்காக படைக்கப்பட்டவன்,
இந்த உனக்காக படைக்கப்பட்ட நான் உன்னுடைய பக்கத்தில் வரும் வரைக்கும் எனக்கு அமைதி இருக்காது என்று சொல்லுகின்றார். அதைத்தான் இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக கொண்டிருக்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விவிலியத்தை வாசிக்கின்ற போது இறைவனை தேடுவது என்றால் என்ன என்கின்ற அந்த காரியத்திற்கு அருமையான ஒரு சிந்தனை நமக்கு தரப்படுகின்றது. எந்த ஒரு மனிதன் கடவுளின் அன்பின் மீது நம்பிக்கை வைக்கின்றானோ, எந்த ஒரு மனிதன் கடவுளின் அன்பின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கின்றானோ, அந்த மனிதன்தான் கடவுளை தேடுகின்ற மனிதனாக இருக்கின்றான். அந்த மனிதனுடைய இதயம்தான் கடவுளுடைய கடவுளை தேடுகின்ற இதயமாக இருக்கும். அந்த இதயத்தில்தான் கடவுள் தன்னுடைய அந்த இதயத்தை தான் கடவுள் தன்னுடைய இல்லமாக எடுத்துக் கொள்வார். அந்த இதயம் கடவுளிலே மகிழ்ச்சி பெறும் என்று நமக்கு அருமையாக எடுத்துச் சொல்லுகின்றது. ஒரு பங்கு தந்தை சனிக்கிழமை சாயங்காலம் தன்னுடைய மேஜையிலே அமர்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மறையுரைக்காக தயார் செய்து கொண்டிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு விவிலியத்தை அவர் புரட்டி கொண்டே இருந்தார். இந்த அதிகமான தயாரிப்பால் அவர் இருந்த அந்த மேஜையிலே அப்படியே அவர் தூங்கிவிட்டார். அவருக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவு என்றால், அவர் கடவுளை பேட்டி காண்பது போல ஒரு கனவு. ஏற்கனவே அவருடைய கையிலே பேனாவும் பேப்பரும் இருந்தன. எனவே அவருடைய கனவிலும் பேப்பரும் பேனாவும் இருக்கிறது. ஆனால் எதிர்பக்கத்திலே கடவுள் இருக்கின்றார், இயேசு இருக்கின்றார். எனவே இந்த இயேசுவை அவர் பேட்டி காண்கின்றார். அதுதான் அவருடைய கனவு. எனவே இந்த கனவிலே இந்த பங்கு தந்தை இந்த கடவுளிடம் ஒரு சில காரியங்களை கேட்கின்றார். முதலிலே அவர் கேட்கின்றார், மக்கள் உம்முடைய பிள்ளைகள் இவர்களை பார்க்கின்ற போது அவர்கள் உமக்கு எப்போது புரியாத புதிராக தென்படுகிறார்கள், எப்போது இந்த மக்களை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்கின்ற சிந்தனை இந்த மக்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு ஏற்படுகிறது என்று இந்த பங்கு தந்தை கேட்கின்றார். கடவுள் அதற்கு இப்படி பதில் சொல்லுகின்றார், என்னுடைய மக்கள் சிறியவர்களாக இருக்கின்ற போது பெரியவர்களாக மாறிவிட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். பெரியவர்களாக மாறிவிட்ட பிறகு எதற்குத்தான் பெரியவர்களாக ஆனோமோ, நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் சோதனைகளும் வருகின்றன, பேசாமல் குழந்தைகளைப் போல் இருந்திருக்கலாமே என்று எண்ணுவார்கள். இரண்டாவது, உடல் நலத்தை பார்க்காமல் இரவு பகல் என்று பார்க்காமல் உழைப்பார்கள். அதன் பிறகு உழைத்த அந்த பணத்தை கொண்டு அந்த சோர்ந்து போன இரவு பகலாமல் இரவு பகல் என்று பாராமல் உழைத்ததால் வந்த உடல் பலவீனத்தை நோயை குணப்படுத்துவதற்காக இந்த சேமித்த பணத்தை உழைத்த பணத்தை எல்லாம் கொண்டு அதற்காக செலவு செய்வார்கள். மூன்றாவதாக, இந்த மனிதர்கள் என்னுடைய மக்கள் இந்த உலகிலே வாழுகின்ற போது நாளை என்ன நடக்கும் நாளை என்ன நடக்கும் என்று கவலை கொள்வார்கள். நாளை வருகின்ற போது நாளையும் அவர்கள் வாழ்வதில்லை, இன்றைய நாளையும் அவர்கள் வாழ்வதில்லை. அடுத்தபடியாக, என்னுடைய மக்கள் இந்த உலகிலே வாழுகின்ற போது அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் பல வேளைகளில் எனக்கு நாம் சாகவே மாட்டோம் என்கின்ற சிந்தனையை தருவதாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இறந்து போன பிறகு இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்ததாகவே எனக்கு சொல்லுவதில்லை கருதுவதில்லை என்று சொல்லி சிரிக்கின்றார். சிறிது நேரம் பங்கு தந்தை அமைதியாக இருக்கின்றார், கடவுளும் அமைதியாக இருக்கின்றார். மீண்டும் பங்கு தந்தை கடவுளிடம் கேட்கின்றார், உங்களுடைய மக்கள் என்கின்ற முறையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் சொல்லுகின்ற அறிவுரை என்ன என்று கேட்கின்ற போது கடவுள் இவ்வாறு சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் தங்களை அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட தங்களை அன்பு செய்யப்படுகின்றவர்களாக அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறர் தங்களை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் பிறரை மன்னிப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு நிகழ்விலே ஒரு மனிதனை காயப்படுத்துவதற்கு ஒரு சிறு நொடி போதும், ஆனால் அந்த காயத்தால் ஏற்பட்ட அந்த மருந்து அந்த புண்ணானது ஆறுவதற்கு அது குணப்படுத்தப்படுவதற்கு நாட்கள் ஆகும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அடுத்தபடியாக, எந்த ஒரு மனிதன் தனக்கு குறைவானதே போதும் என்று நினைக்கின்றானோ, இருப்பதை வைத்து தனக்கு இருப்பதிலே நிறைவு பெறுகின்றானோ அவன்தான் பணக்காரன் என்று அவன் நினைக்க வேண்டும். அடுத்தபடியாக,
இரண்டு மனிதர்கள் ஒரே பொருளை பார்க்கின்ற போது இரண்டு பேரும் வித்தியாசமாக அந்த பொருளை பார்ப்பார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய அறிவுரையாக அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லுகின்றார். மீண்டும் பங்கு தந்தைக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு சிறிய அமைதி உண்டாகின்றது. கடைசியிலையும் இந்த பங்கு தந்தை சொல்லுகின்றார், கடவுளே, ஆண்டவரே, நான் போகப் போகிறேன், உம்முடைய மக்களுக்கு நீர் தருகின்ற செய்தி என்ன? நான் இந்த பூமிக்கு சொல்லுகின்ற போது அல்லது நாளைக்கு என்னுடைய மக்களுக்கு மறையுரை ஆற்றுகின்ற போது என்னுடைய மக்களுக்கு நான் என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற போது கடவுள் சொல்லுவார், நான் எப்போதும் அவர்கள் கூடவே இருக்கின்றேன் என்கின்ற செய்தியை என்னுடைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நாம் கடவுளை தேடினாலும் தேடாவிட்டாலும் இந்த கடவுளுடைய இதயம் நம்மை தேடுகின்ற விதத்தில் தான் இருக்கின்றது. கடவுள் நம்மை தேடுகின்றவராகத்தான் இருக்கின்றார். அதைத்தான் விவிலியம் அருமையாக எடுத்து சொல்லுகின்றது. நற்செய்தியை வாசிக்கின்ற போது ஒரு சில மனிதர்களை பற்றி நற்செய்தியாளர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள். இந்த மனிதர்கள் எல்லோரும் கடவுளை சந்திப்பதற்கு இயேசுவை சந்திப்பதற்கு ஆசைப்பட்டார்கள் என்று சொல்லுகின்றது. யோவான் நற்செய்தியிலே நிக்கதேமு என்கின்ற ஒரு மனிதரை பற்றி யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த நிக்கதேமு என்கின்ற மனிதர் ஒரு பரிசேயராக இருக்கின்றார். அந்த சமூகத்திலே முக்கியத்துவம் நிறைந்தவராக இருக்கின்றார். இயேசுவை பற்றி அவர் கேள்விப்படுகின்றார். எனவே இயேசுவை சந்திப்பதற்கு அவர் ஆசை கொள்ளுகின்றார். பகல் நேரத்திலே இயேசுவை சந்தித்தால் மற்ற மனிதர்கள் தன்னை கிண்டல் செய்வார்கள், ஏளனம் செய்வார்கள் என்று நினைத்து அவர் மாலை நேரத்திலே வந்ததாக யோவான் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். நிக்கதேமு என்கின்ற ஒரு மனிதர் யூத சட்டமும் யூத சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இந்த மனிதருக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தரவில்லை. எனவே இயேசு என்கின்ற மனிதரை பற்றி அவர் கேள்விப்படுகின்றார். இயேசு என்கின்ற மாமனிதரை பற்றி அவர் கேள்விப்படுகின்றார். தான் பின்பற்றிய சட்டங்களும் சம்பிரதாயங்களும் சடங்குகளும் தனக்கு நிறைவை தரவில்லை, கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தவில்லை. இந்த இயேசு என்கின்ற மனிதரை பற்றி மனிதர்கள் மற்றவர்கள் சொல்லுகின்றார்களே என்று நினைத்து அவர் இயேசுவை சந்திக்க வருகின்றார். இறைமகன் இயேசுவுக்கும் இந்த நிக்கதேமுக்கும் இடையே நடைபெறுகின்ற உரையாடல் நமக்கு அருமையாக சொல்லப்படுகின்றது. அந்த உரையாடல் முடிந்த பிறகு யோவான் நற்செய்தியாளர் அருமையாக நமக்கு எடுத்து சொல்வார், நிக்கதேமு இயேசுவை சந்தித்து விட்டு காலையிலே சென்றார் என்று நமக்கு சொல்லப்படுகிறது என்று யோவான் சொல்லுகின்றார். என்ன அர்த்தம் என்றார், மாலையிலே வந்த நிக்கதேமு, இரவு நேரத்திலே வந்த நிக்கதேமு இயேசு என்கின்ற ஒளியை பெற்று காலைக்குள் சொல்லுகின்றார். அவர் ஒளியாய் மாறி இந்த உலகிற்கு சொல்லுகின்றார் என்று யோவான் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். எனவே கடவுளை தேடுகின்ற அந்த நிக்கதேமு என்கின்ற ஒரு மனிதருடைய உள்ளம் ஒளியால் நிரப்பப்படுகின்றது. அடுத்தபடியாக லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற போது இறைமகன் இயேசு பரிசேயர் ஒருவருடைய வீட்டிலே அமர்கின்றார். அமர்ந்து உணவு உண்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுகின்றார். பாவியான பெண்ணை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த பெண் வருகிறார், யாரை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. இயேசுவினுடைய பாதத்திலே அமர்கின்றார். தன்னுடைய கண்ணீரால் இயேசுவினுடைய பாதத்தை நனைக்கின்றார், குந்தலால் துடைக்கின்றார். இந்த பெண்ணினுடைய இதயம், இந்த சமூகத்தால் வெறுக்கப்பட்ட ஒரு பெண்மணி, சமூகத்தால் பாவி என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி, இந்த பெண்ணினுடைய இதய தேடலை இறைமகன் இயேசு உணர்ந்திருந்தார். எனவே அந்த பெண்ணுக்கு அவர் ஆறுதல் தருவதாக நமக்கு லூக்கா எடுத்து சொல்லுகின்றார். அடுத்தபடியாக இன்றைய வாசகத்திலே, நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட சக்கையு என்கின்ற ஒரு மனிதன் லூக்கா அருமையாக இந்த நிகழ்வை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். சக்கையும் வரி வசூலிக்கின்ற ஒரு கூட்டத்திற்கு தலைவராக இருக்கின்றார். யூதர்கள், குறிப்பாக பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் எல்லோரும் இந்த வரி வசூலிக்கின்ற மக்களை எல்லோரும் பாவிகள் என்று சொன்னார்கள். எனவே வரி வசூலிக்கின்ற மக்களை பாவிகள் என்று சொன்ன கூட்டம் நிச்சயமாக வரி வசூலிக்கின்ற அந்த மக்களுடைய தலைவரை பாவிகளுடைய தலைவன் தான் என்று சொல்லியிருக்கும். சக்கையுக்கு வளம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, செல்வம் இருந்தது, பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த மனிதனுடைய உள்ளமானது வெறுமையால் நிறைந்திருந்தது. எனவே இந்த மனிதன் பார்த்தான், இந்த சமூகத்திலே இந்த பொருளா இந்த உலகம் எதிர்பார்க்கின்ற எல்லா காரியங்களும் எனக்கு கிடைத்திருக்கின்றன, இந்த உலகம் நல்லது என்று சொன்ன எல்லா காரியங்களும் எனக்கு கிடைத்திருக்கின்றன, ஆனால் என்னுடைய உள்ளம் வெறுமையாயிருக்கிறது,
யாரை சந்தித்தால், யாரோடு பேசினால், யாரோடு உறவாடினால் என்னுடைய உள்ளம் நிரம்பும், என்னுடைய உள்ளம் அமைதியாக மகிழ்ச்சியால் நிரம்பும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட அந்த செய்தி அவனை தொட்டிருக்க கூடும். அவன் இயேசுவை தேடுகின்றார். லூக்கா அருமையாக எடுத்துச் சொல்லுகின்றார். அதற்கு முன்னதாக சக்கேயுவை அவர் சந்தித்ததாக நமக்கு நற்செய்தி சொல்லவில்லை. ஆனால் தன்னை ஒரு இதயம் தேடுகிறது, தன்னை ஒரு மனிதன் வாஞ்சையோடு தேடுகிறான் என்பதை இறைவன் உணர்கின்றார். எனவே தன்னுடைய மகன், தன்னுடைய பிள்ளை ஒருவன் தன்னை தேடுகிறான் என்று நினைக்கின்ற போது அவனுடைய பெயரை சொல்லி சக்கேயுவே இறங்கி வா என்று சொல்லுகின்ற அளவுக்கு கடவுளுடைய உள்ளம் அன்பால் நிரப்பப்படுகின்றது. எனவே இந்த சக்கேயுவினுடைய வீட்டிலே வந்த பிறகு நடைபெறுகின்ற மாற்றங்கள், சக்கேயு பெறுகின்ற மகிழ்ச்சி, இவை எல்லாமே கடவுளை உண்மையாக நாம் தேடுகின்ற போது, கடவுளுக்குரிய காரியங்களை நாம் ஆர்வமாக நாம் செய்கின்ற போது நிச்சயமாக கடவுள் நம்முடைய உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்புவார் என்பதைத்தான் அருமையாக நமக்கு இந்த செய்திகள், இந்த நிகழ்வுகள் எல்லாம் எடுத்துச் சொல்லுகின்றன. சமீபத்திலே ஒரு திரைப்படம் பார்த்தேன். அந்த திரைப்படத்தை 4 முறை பார்த்தேன். ஒரே நாளில் இந்த திரைப்படத்தை என்னுடைய இன்டர்நெட்டிலே பார்த்தேன். இந்த திரைப்படத்தினுடைய கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். வடக்கு அயர்லாந்து நாட்டிலே ஒரு கிராமம், இந்த கிராமத்திலே ஒரு பெரிய கிராமம், அந்த கிராமத்திலே உங்களுடைய கோயிலை போல அழகான ஒரு பெரிய பங்கு கோயில். அந்த பங்கு கோயிலுக்கு ஒரு பங்கு தந்தை, ஒரு இணை பங்கு தந்தை, சின்ன ஃபாதர். இந்த பங்கு தந்தைக்கு ஒரு கிளை பங்கு இருந்தது. இந்த கிளை பங்கு மக்களை பங்கு தந்தைக்கு பிடிக்காது. அவர் அங்கே போவதையே அவர் வெறுத்தார். இந்த சின்ன ஃபாதர் போவதற்கு விரும்பினாலும் பல்வேறு காரியங்களை சொல்லி அவரை தடுத்து விடுவார். ஒரு நாள் இரவிலே ஏற்பட்ட ஒரு பெரிய சூறை காற்றிலே இந்த கிளை பங்கு மக்களுடைய ஆலயம் இடிந்து போய்விட்டது. ஆலயம் மட்டும் இடிந்து போய்விடவில்லை, அவர்களுடைய உள்ளமும் இடிந்து போயிருந்தது. இந்த வேளையிலே இந்த சின்ன ஃபாதர் அந்த ஊருக்கு போவதற்கு ஆசைப்படுகின்றார். பங்கு தந்தை சொல்லுகின்றார், என்னுடைய சாபம் இந்த மக்களை இப்படித்து, என்னுடைய சாபத்தால் இந்த மக்களுடைய ஆலயம் அழிந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டு அவர் ஒருவிதமான மகிழ்ச்சி அடைகின்றார். இந்த வேளையிலே அந்த இடிந்து போன அந்த ஆலயத்தில், ஆலயம் இருக்கின்ற அந்த கிராமத்திலே ஒரு மனிதன் வருகின்றார். அந்த மனிதனுடைய பெயர் ஜோஷுவா. எனவே இந்த மனிதன் இடிந்து போன இந்த ஆலயத்தை பார்க்கின்றான். அவனே இந்த மரம் இருக்கின்ற அந்த கருவியை எடுத்துக்கொண்டு அவனே அந்த ஆலயத்தை கட்டத் தொடங்குகின்றான். யாரோ ஒரு மனிதன், எங்கே இருந்து வந்த ஒரு மனிதன் தங்களுடைய ஆலயத்தை கட்ட முயற்சிக்கின்றான் என்று நினைத்துக் கொண்டு அந்த கிளை பங்கு மக்கள் எல்லோரும் இணைந்து வந்து அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகின்றார்கள், கட்டி முடித்து விடுகின்றார்கள். இந்த செய்தி பங்கு தந்தைக்கு தெரிவிக்கப்படுகிறது. பங்கு தந்தைக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னுடைய உதவி இல்லாமல், ஆயருடைய உதவி இல்லாமல், எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல் எப்படி இந்த கிளை பங்கு மக்கள் இந்த ஆலயத்தை கட்டி முடித்தார்கள் என்று அவருக்கு பயங்கர ஆச்சரியம். இப்படி இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற போதும் இந்த மக்களுக்கு, ஆலயத்தை கட்டி எழுப்பிய மக்களுக்கு ஒரு ஆசை என்னவென்றால், ஆலயத்திலே ஒரு அருமையான ஆலய மணி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். எனவே அந்த ஒரு புதிய மணியை வாங்கி அந்த ஆலயத்திலே பொருத்துவதற்கான, கோபுரத்திலே பொருத்துவதற்கான ஒரு முயற்சி ஏற்படுத்தப்பட்டது. எனவே இந்த முயற்சியை ஒரு மனிதர், ஒரு வலிமையான மனிதர் மேலே ஏறி அந்த ஆலய மணியை பொருத்துகின்ற போது கை தவறி, கால் தவறி கீழே விழுந்து இறந்து போய் விடுகின்றார். இறந்து போய்விடுகின்றார். எனவே இறந்து போன அவருடைய உடல் ஆலயத்திலே வைக்கப்படுகின்றது. எனவே ஜோஷுவா என்று சொல்லப்படுகின்ற இந்த இளைஞன், கோயில் கட்டுவதற்காக அவர்களோடு இருந்த அந்த இளைஞன், எல்லாரையும் வெளியே போக சொல்லிவிட்டு தனியாக ஆலயத்திலே இருந்து ஜபிக்கின்றார். ஜபித்து விட்டு ஒரு கட்டத்திலே எழுந்து அந்த மனிதனுடைய அந்த வாயிலே போய் தன்னுடைய மூச்சை ஊத அந்த மனிதன் உயிர் பெற்று விடுகின்றார். இந்த செய்தி எல்லா இடமும் பரவி போய் விடுகின்றது. ஒரு இளைஞன் வந்திருக்கிறான், புதுமை செய்திருக்கிறான், பெரிய கோயில் எல்லாம் கட்டியிருக்கிறாராம் என்ற செய்தி எல்லா இடமும் பரவ ஆரம்பித்தது. பங்கு தந்தைக்கும் தெரிய ஆரம்பித்தது. பங்கு தந்தை திருச்சபை சட்டங்கள் நன்றாக அறிந்தவர். எனவே அவர் விசாரணை செய்வதற்காக வருகின்றார். அவரோடு அந்த சின்ன ஃபாதரும் வருகின்றார். சின்ன ஃபாதர் சொல்லுகின்றார், ஒருவேளை இவர் கடவுளிடம் இருந்து வந்தவராக இருந்திருக்க கூடும், எனவேதான் இவர் இப்படிப்பட்ட வல்லமையான செய்திகளை எல்லாம், வல்லமையான செயல்களை எல்லாம் செய்கின்றார் என்று சொல்லி வருகின்றார். பங்கு தந்தை இதை ஏற்கவில்லை. எனவே கடைசியில் இந்த ஜோஷுவா என்கின்ற அந்த இளைஞரை கூப்பிட்டு, திருச்சபைக்கு எதிராக, திருச்சபையினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் புதுமை செய்ததால் உங்களை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி ஆயரிடம் அவரை அழைத்து வருகின்றார். ஆயர் சொல்லுகின்றார்,
இந்த மனிதரிடம் பெரிய குற்றம் ஒன்றும் நான் பார்க்கவில்லை, எனவே இவருக்கு என்னால் தண்டனை கொடுக்க முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். அதன் பிறகு ஆயர் சொல்லுகின்றார், நமக்கெல்லாம் தலைவர் ஒருத்தர் உண்டு, திருத்தந்தை அவரிடம் வேண்டும் என்றால் அழைத்துச் சொல்லுங்கள் என்று. எனவே திருத்தந்தையிடம் இந்த ஜோஷுவா என்று சொல்லப்படுகின்ற இளைஞரை அழைத்துச் சொல்லுகின்றார்கள். திருத்தந்தைக்கும் ஜோஷுவா என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞருக்கும் இடையே நடைபெறுகின்ற உரையாடல் தான் திரைப்படத்தினுடைய இறுதிக்கட்டம். எனவே ஒரு வழியாக திருத்தந்தையும் இந்த ஜோஷுவா என்று சொல்லப்படுகின்ற இளைஞரும் இருக்கின்றார்கள். இரண்டு பேரும் பேசுகின்றார்கள். பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு காலகட்டத்திலே ஒரு தருணத்திலே இந்த ஜோஷுவா என்று சொல்லப்படுகின்ற இளைஞர் பல்வேறு விதமான செய்திகளை பற்றி சொல்லுகின்றார். திருச்சபையிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள், காரியங்கள், அவருக்கு பிடித்த விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் இவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற போதே திருத்தந்தைக்கு ஒரு சின்ன சலனம் ஏற்படுகிறது. நம்மிடம் பேசிக் கொண்டிருப்பது யார் என்கின்ற உணர்வு வருகிறது. எனவே இந்த ஜோஷுவா என்று சொல்லுகின்ற அந்த இளைஞரை பார்த்து, உண்மையிலேயே நீங்கள் யார், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், உங்களுடைய தேசம் என்ன என்றெல்லாம் அவர் கேள்வியை கேட்கின்றார். கடைசியிலே இந்த ஜோஷுவா என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞர் அமைதியாக திருத்தந்தையை பார்த்து சிரிப்பார். சிரித்துவிட்டு அவர் சொல்வார், பேதுரு என்னை உனக்கு தெரியவில்லையா என்று கேட்பார். அப்படின்னா அது யாரு? எனவே இந்த இயேசுவுக்கும் திருத்தந்தைக்கும் இடையே நடைபெறுகின்ற அந்த உரையாடலிலே இயேசு திருத்தந்தையிடம் சொல்லுகின்ற அந்த காரியம், எனது மக்கள் அமைதிக்காக மகிழ்ச்சிக்காக இயங்குகின்றார்கள், நான் பெரிய கட்டிடங்களை பார்க்கின்றேன், பெரிய நிறுவனங்களை பார்க்கின்றேன், என்னுடைய மக்கள் மகிழ்ச்சிக்காகவும் அமைதிக்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், எதற்காக இந்த பொறுப்புகளும் பதவிகளும் என்றால் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய மக்களுக்கு, துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய மக்களுக்கு நம்பிக்கையை தர வேண்டும் என்பதுதான் இந்த திருச்சபையினுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்வார். இயேசு தன்னை வெளிப்படுத்தி விட்டு அவர் மறைந்து விடுவார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன அந்த இறைமகன் இயேசு தன்னை இவ்வாறுதான் வெளிப்படுத்துகின்றார். இந்த மக்கள் தன்னை தேடுகின்றார்கள், ஆறுதலுக்காக, மகிழ்ச்சிக்காக, அமைதிக்காக தன்னை தேடுகின்றார்கள். எனவே திருச்சபை என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆறுதலையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். முதலில் கடவுளையும் அவரது ஆட்சியையும் தேடுங்கள் என்று மத்தேயுவின் செய்தியிலே அவர் சொல்லுவார். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை அருமையான தேடலாக இருந்தாலும் உலகம் சார்ந்த பொருளிலே அதிகமாக நாம் நாட்டம் கொள்ளுகின்றோம். உலகம் சார்ந்த காரியங்களிலே நாம் அதிகமாக நாட்டம் கொள்வதால் அகுஸ்தீனாரை போல நாம் மன அமைதியை இழந்து விடுகின்றோம். இறைமகன் இயேசு சொல்வது போல கடவுளுடைய முன்னிலையிலே கடவுளுக்கு உரியவற்றை நாம் தேட வேண்டும், கடவுளுடைய முன்னிலையிலே நேர்த்தியானவற்றை நாம் தேட வேண்டும், கடவுளுக்கு உகந்தவற்றை நாம் தேட வேண்டும். அவ்வாறு தேடுகின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்வில்தான் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் அன்னை மரியாள் வாழ்ந்தார். அவருடைய காலகட்டத்திலே ஏராளமான மனிதர்கள் இருந்தார்கள், எல்லோரும் தேடினார்கள், கடவுளை தேடவில்லை, பொருட்களை மனிதர்களை தேடினார்கள். அன்னை மரியாள் தன்னுடைய எளிமையான வாழ்க்கையினால் கடவுளை தேடினார். எனவே கடவுளுடைய மகனாக, கடவுளுடைய மகனுடைய தாயாக ஒரு பெறுகின்ற ஒரு அமைகின்ற ஒரு வாய்ப்பை அவர் பெற்றார். அந்த அன்னைக்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாமும் அந்த அன்னையை போல கடவுளுக்கான காரியத்தை தேடுவோம், கடவுளுக்கு உகந்தவற்றை செய்வோம். அதெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வானது அர்த்தம் பெறும் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமை. நாம் அனைவரும் எழுந்து நின்று உண்மை கடவுளை தேடுகின்ற பிள்ளைகள் என்ற உள்ளுணர்வோடு வாழ்வின் நிறைவான ஆசிரை இறைவன் நமக்கு பரிசாக தரட்டும் என்ற மனநிலையோடு மன்றாடுவோம். வாழ்வின் நாயகனே எம் இறைவா, சிறார்களாகிய நாங்கள் பங்கு தொடர்பான நிகழ்ச்சிகளில் ஈடுபாட்டுடன் பங்கேற்கவும் எம்மா இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்யவும் உம் நற்செயல்கள் வழியாக எம்மில் உம்மை தேடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தியாக தீபமே எம் இறைவா, சிறார்களாகிய நாங்கள் அன்பில் வளரவும் எங்களிடம் காணப்படும் பொறாமை, தற்புகழ்ச்சி, தன்னலம், இருமாப்பு போன்ற தீய பண்புகளை
கலைந்து இறை பிரசன்னத்தை எம்மில் தேடி கண்டடைய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருக்குடும்ப நாயகனே எம் இறைவா, சிறார்களாகிய நாங்கள் குடும்பங்கள் உறவின் சின்னங்கள் என்பதை உணர்ந்து கொண்டு வாழவும், குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு எம் உறவுகள் வழியாக உம்மை தேட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காக்கும் பெருவர்களே எம் இறைவா, குழந்தைகளாகிய நாங்கள் உண்மைக்கு குரல் கொடுக்கவும் சமுதாய முன்னேற்றத்திற்கு உழைப்பவர்களாக எங்களை உருமாற்றவும் என் சமூக பணிகளால் உம் உடனிருப்பை தேடி கண்டடையவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குருத்துவத்தின் நாயகனே எம் இறைவா, சிறார்களாகிய நாங்கள் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்பதை உணர்ந்து சிறு வயதிலேயே இறைப்பணிக்கென எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கவும் இறைப்பணி புரிவதன் வழியாக உம்மை தேட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயற்கையை படைத்து காத்து வரும் வரம்புகளே எம் இறைவா, சிறார்களாகிய நாங்கள் காலநில மாற்றத்தை கருத்தில் கொண்டு இயற்கையை பேணி காக்கவும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை தடுக்கவும் எம்மால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு உம் படைப்பு பொருட்கள் வழியாக உம்மை தேடி கண்டடைய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பல்வேறு தேவைகளுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை காத்து வழி நடத்துகின்ற தெய்வமே, இந்த அருமையான நன்னாளிலே புது பொலிவோடு எங்களுடைய ஆலயத்தை நாங்கள் படைத்திருக்கின்ற வேளையிலே நன்றி உணர்வோடு இந்த திருப்பலி கொண்டாட்டங்கள் வழியாக மது திருச்சன்னிதானம் நிற்கின்றோம். பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்விலே எல்லா வகையான நிறை ஆசிரியும் தரும் உண்மை கடவுளை காலம் காலமாக தேடிய முன்னோரினுடைய தவப்புதல்வர்கள் என்ற உணர்வு நிலையை நாங்கள் பெறுகின்றோம். எங்களுடைய முன்னோர்கள் இயற்கையிலே வாழ்வின் போராட்டங்களிலே மனசான்றின் குரலிலே இன்னும் அது வார்த்தையிலே நற்காரியங்களிலே அறச்செயல்களிலே அன்பு செயல்களிலே உமது பிரசன்னத்தை கண்டுணர்ந்தார்கள். அந்த பாரம்பரியத்திலே வளர்ந்து வருகின்ற இந்த பங்கு இறை மக்களாகிய நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். உமது தெய்வீக பிரசன்னத்தை பல்வேறு விதங்களிலே நீர் இந்த நாட்களிலே தந்து எங்களை வழிநடத்துவதற்காக மிகச்சிறப்பாக உமக்கு நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். எங்கள் பங்கு சமூகத்தை வழிநடத்திய ஆயர்கள் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் என ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு மிகுந்த தந்தையே, உம்மையே கண்டுகொள்கின்ற அந்த புனிதமான தேடலிலே எங்களுக்கு துணை நின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற கல்வி, குறிப்பாக இந்த பங்கு சமூகத்திலே நீர் தந்திருக்கின்ற கல்வி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், நல்ல வளர்ச்சி, விழிப்புணர்வு, நல்ல பயிற்சிகள் இவற்றின் வழியாக உம்மை தேடுகின்ற அந்த வாஞ்சையை எங்களிலே வளர்த்துக் கொள்கின்ற ஆற்றலை தருவீராக. அன்புமிகுந்த தந்தை, இந்த தருணத்திலே திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறார் பணிக்குழுவினுடைய செல்ல பிள்ளைகளை மதுக்கரங்களிலே தருகிறோம். இளங்கிறிஸ்தவ மாணவர் இயக்க உறுப்பினர்களை மதுக்கரங்களிலே தருகிறோம்.
இவர்களை ஆசீர்வதித்தருள்வீராக. இளம் பருவத்திலேயே உமது அன்பு திருமகன் உமது பிரசன்னத்தை தேடியதை சொல்ல அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மையை தேடக்கூடியவர்களாக, ஒளியை நாடி வரக்கூடியவர்களாக, உண்மை கடவுளினுடைய பிரசன்னத்தை வாழ்வின் பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு கோணங்களிலே தேடக்கூடியவர்களாக எமது பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றலை வாஞ்சையை அருளை தருவீராக. குடும்ப நன்மைக்காக கடுமையாக உழைக்கின்ற எமது பெற்றோர்கள் பெரியவர்கள், பங்கு சமூகத்திற்காக கடுமையாக தந்தையர்களோடு இணைந்து உழைக்கின்ற பொறுப்பு மிகுந்த பொது நிலையினர்கள் அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு மிகுந்த தந்தையே, இந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டத்திலே தங்களை இணைத்துக் கொள்கின்ற பங்களித்துக் கொண்டிருக்கின்ற பொது நிலையினர்களை ஆசீர்வதித்தார்கள். பொறுப்பு மிகுந்த பொது நிலையினர்கள் எம்மிலே பெருக நீர் கிருபை செய்வீராக. பங்கிலே பணிபுரிகின்ற அருட் சகோதரிகள், பங்கு தந்தையர்கள் இன்னும் ஒவ்வொருவரையும் அருளால் நிரப்புவீராக. இறக்கமிந்த தந்தையே, இன்னும் திருச்சபையினுடைய பல்வேறு பங்கேற்பு அமைப்புகள் வழியாக தங்களுடைய திறமைகளை சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல பொது நிலையினர்களையும் அவர் தம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தார்கள். இவர்கள் கிடைக்கப் பெறுகின்ற வாய்ப்புகள் பயிற்சிகளை நல்ல முறையிலே பயன்படுத்தி உம்மை இன்னும் மிகுதியாக கண்டுகொள்கின்ற அருளை தருவீராக. இன்றைய நாளிலே நாங்கள் மறைவுரையிலே தியானித்ததைப் போல வாழ்வினுடைய தேடல் எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் வெளிப்படட்டும் என்று வேண்டுகின்றோம். அகஸ்தினாரைப் போல எங்களுடைய இதயங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, உம்மை அடைகின்ற அந்த தருணம் வரை உமக்காக எங்களுடைய இதயங்கள் ஏங்கி தவிக்கிறது என்று சொன்னாரே, அந்த அனுபவத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே பெற நீர் கிருபை செய்தார்கள். இந்த சிறப்பான தேடலிலே நாங்கள் கைகோர்த்து கொண்டு இணைந்து பயணிக்கக்கூடிய அருளைத்தாரு. எங்கள் மத்தியிலே கூட்டு பொறுப்புணர்வு, பொறுப்புகளை பகிர்ந்து இணைந்து செயல்படுகின்ற மனநிலை பெருகட்டும். இதனால் இணைந்தே சமூகமாக ஒருங்கிணைந்து தேடுகின்ற அருளை எங்களுக்கு தருவீராக. இதன் காரணமாக எங்களிலே வளர்ச்சி ஏற்படுவதாக, மகிழ்ச்சி ததும்புவதாக, நாங்கள் ஒரு அனைவரும் குடும்பம் என்ற அந்த உள்ளுணர்வு எங்களை ஆட்கொள்வதாக. இந்த எளிய மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உமது திருநாமம் பணிந்து மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல், பாடல் எண் 30. தீண்டுவோம்
அன்பே உருவான இறைவா, உண்மை கடவுளை நாடி அலைகின்ற அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் வழங்குகின்ற எளிய காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க வேண்டுகின்றோம். ஞானமும் மெய்யறிவும் நிறைவாக பெற நாங்கள் செய்கின்ற நன்முயற்சிகள் எல்லாம் உமக்குகந்த பலியாக உமது திருமுன் எழுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து தொடக்கத்தில் இருந்த புனிதமான நிலைக்கு எங்களை மீண்டும் உயர்த்தினார். சிலுவையின் கொடூரத்தில் பாடுபட்டு எங்களது குறைகளை அழித்தார். சாவி நின்று உயிர்த்தெழுந்து முடிவில்லாத வாழ்வுக்கு வழி செய்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து வான் வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். இவ்வாறு எங்களுக்கு புது வாழ்வை தந்தார். ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை இடையராது புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை இன்று மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு வழங்கி அவர் சொன்னதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு முடிந்த பின்பு கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தமது சீடருக்கு வழங்கி அவர் சொன்னதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். மரணத்தை அறிக்கையிடு என்றோ உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கின்ற எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களாய் ரெமிஜியே சேனை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுகூர்ந்தருளும். சிறப்பாக இன்று விழா கொண்டாடும் எங்களுடைய பங்கினுடைய சிறார் இயக்கத்தையும் இளங்கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கத்தையும் நீர் கருணையோடு கண்ணோக்கியருளும். அந்த இயக்கத்திலே தியாகத்தோடு பணிபுரியக்கூடிய வழிகாட்டிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய ஞானத்தையும் அருளையும் அவர்களுக்கு வழங்கியருளும். இவ்வியக்கங்களிலே உறுப்பினர்களாக இருந்து வளர்ந்து வரும் எங்களுடைய பங்கின் குழந்தைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். எல்லா தலைமைகளிலும் சிறந்த அறிவுத்திறனிலும் அருள் வாழ்விலும் அடித்தளம் பெற்று வளர்ந்து வரும் குழந்தைகளாக அருள் வளர்ந்து வர அருள் தாரும். இக்குழந்தைகளுடைய பெற்றோரையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உண்மையான அன்பையும் அக்கறையையும் இக்குழந்தைகள் தங்களுடைய குடும்பத்திலே அனுபவிக்கவும் இந்த சமூகம் அவர்களை ஊக்கப்படுத்தி வளர்த்தெடுக்கவும் உதவி செய்யும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமீக்கம் திருமணியேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான மாட்சிமிக்க மரியன்னை, அவருடைய அன்பு கணவர் துயோசேப்பு, மண்ணின் மறை சாட்சி அருளாளர் தேவ சகாயம், உம்முடைய திரு தூதர்கள், இவ்வுலையில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே சுமரமருள உம்மை மன்றாடுகிறோம். உள்ளார்ந்த அன்புணர்வோடு உண்மை தெய்வத்தை தேடி அலைகின்ற அன்பு பிள்ளைகளாகிய நம்மை இறைவன் ஆசீர்வதித்து வழி நடத்தி வருவதனால் இறைவனை போற்றி புகழ்வோமாக. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறை மகன் இயேசு நமக்கு என்று உணர்த்துகின்றவாறு கடவுளின் அருளை ஒவ்வொரு நாளும் தேடுகின்ற உள்ளார்ந்த உணர்வை இறைவன் நமக்கு தரட்டும் என்றும், அவ்வாறு இறைவனை தேடுகின்ற நமது வாழ்விலே ஞானத்தை விவேகத்தை நல்லறிவை நமது சமூகத்திற்கு எழுச்சி இறைவன் பரிசாக தரட்டும் என்றும் மன்றாடுவோ. செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இது அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது தயவு இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அனைத்து வல்லமையும் மாட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு வழங்குகின்றேன் என்று உமது அன்பு சீடர்களுக்கு சொன்னீரே. எங்களது வாழ்வின் குறைகளை நீர் பாராமல் உமது பரிசுத்தமான திருச்சபையின் தெய்வீக நலன்களே மனதில் வைத்து எங்களுடைய அன்றாட வாழ்வுக்கு தேவையான அருள் வளங்கள், உடல் உள்ள சுகங்கள், மன மகிழ்ச்சி, நிறைவு உம்மையே தேடுகின்ற இறைமக்கள் ஆகிய எங்களுக்கு நிறை சுகம், மகிழ்வு, குடும்பத்திலே வளர்ச்சி, பங்கிலே எழுச்சி ஆகிய கொடைகளையும் இன்று திருப்பலியை சிறப்பிக்கின்ற சிறார் பணிக்குழு உறுப்பினர்கள், இளம் கிறிஸ்தவ மாணவ இயக்க உறுப்பினர்கள் இன்னும் ஒவ்வொருவருக்கு வேண்டிய தெய்வீக அருளையும் ஈடுபாட்டையும் கூட்டு உணர்வையும் குடும்ப எழுச்சி உணர்வையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது நன்மைக்காக நம் மீது பொழிகின்ற தெய்வீக அருளை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நாளும் உண்மையை நோக்கி வழி நடத்துகின்ற தெய்வம், ஒளியின் மக்களாக வாழ நமக்கு அழைப்பை தருகின்ற தெய்வம். இந்த அழைத்தலிலே வேர் விட்டு வளர எழுச்சியுற தேவையான சக்தியாக தன்னையே உணவு வடிவிலே உடைத்து தருகிறார். இந்த புனிதமான விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றவர்கள். பாடல் எண் 42. Thank you.
அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் அன்னை மரியனுடைய விழாவினை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இரண்டாவது நாளிலே நம்முடைய திருவழிபாட்டிற்கு தலைமை ஏற்று நமக்காக திருப்பலை நிறைவேற்றி ஜெபித்தவர்கள் அருட்பணியாளர் ராபர்ட் ஜான் கென்னடி அவர்கள் முரசங்கோடு பங்கிலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று இந்த விழாவிற்கு வந்து தலைமையேற்று நடத்தியதற்காக அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய முறையுரையை வழங்கியவர்கள் அருட்பணி ஜோசப் வேல்ஸ் ராஜா அவர்கள். நம்முடைய விழாவிற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மைய கருத்துக்கள் பற்றி ஒரு சிறிய குறிப்பு சொல்வது நல்லது என்று நினைக்கின்றேன். அருள் வாழ்வினுடைய ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் நாளிலேயே கடவுளிடம் சரணடைவது என்ற சிந்தனை கொடுக்கப்பட்டது.
அழகாக நம்முடைய ஆயரவர்கள் அது பற்றி பேசினார்கள். இரண்டாவது நாளிலே கடவுளை தேடுவது என்ற சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது நாளிலே எல்லா இடங்களிலும் எல்லா மனிதரிலும் கடவுளை கண்டுகொள்வது என்பது அடுத்தபடியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாளைக்கு. இதுபோல ஒவ்வொரு நாளுமே நம்முடைய ஆன்மீக வாழ்வின் அல்லது அருள் வாழ்வினுடைய ஒவ்வொரு படியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே சிறந்தவர்களாக இருந்த புனிதர்களுடைய ஒரு கொட்டேஷன், ஒரு மேற்கோளும் கொடுக்கப்பட்டிருக்கும் மைய சிந்தனையாக. எனவே அந்த கோர்வையை மனதில் வைத்துக் கொள்வது நல்லது. இன்றைக்கு இறைவனை தேடும் இதயம் என்ற சிந்தனையிலே உம்மை வந்தடையும் வரை இறைவா எம் இதயங்களுக்கு அமைதி இல்லை என்று புனித அகஸ்தியனார் சொன்னதை நாம் மையப்படுத்தி சிந்தித்திருக்கின்றோம். அழகான ஒரு மறையுரை நம்முடைய அருட்பணியாளர் ஜோசப் வேல்ஸ் ராஜா அவர்களால் கொடுக்கப்பட்டது. நாம் எல்லோரிடமே இருக்கக்கூடிய இறைவன் நோக்கிய ஏக்கம், அந்த ஏக்கம் எப்படி விவிலியத்திலே பல்வேறு மனிதர்களிலே வெளிப்பட்டது என்பதையும் நமக்கு என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாமும் கடவுளை தேடக்கூடிய மனிதர்களாக வாழ அழைப்பு விடுத்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய விழாவினை சிறப்பித்திருப்பவர்கள் சிறார் இயக்கத்தினர் மற்றும் இளங்கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கத்தினர். நம்முடைய பங்கிலே சிறுவர்களை இளையோரை வளர்த்தெடுப்பதற்காக உருவாக்குவதற்காக இயங்கி வரக்கூடிய இந்த இயக்கங்கள் இன்று அழகாக சிறப்பித்தார்கள். எல்லா நிகழ்வுகளையும் நன்றாக தயாரித்து வந்தார்கள். காணிக்கை பவனியிலே கிட்டத்தட்ட நிறைய பேர் எல்லோருமே கலந்து கொண்டார்கள் என்று சொல்லலாம். இப்படி நம்முடைய குழந்தைகள் தங்களுடைய அக்கறையையும் தங்களுடைய உருவாக்கத்தையும் சிறப்பாக இன்று வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கும் அவர்களை உருவாக்கக்கூடிய வழிகாட்டிகள் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் இன்று தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய காணிக்கை பவனியை சிறப்பித்தவர்கள் எஸ்ஆய மண்டல அன்பியத்திலுள்ள இறைமக்கள், அதாவது பெர்னதத், வியாகுல அன்னை, குழந்தை இயேசு, கார்மல் அன்னை அன்பியங்களை சார்ந்த இறைமக்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்றைய இந்த திருப்பலி முடிந்தவுடன் தொடர்ந்து சிறார் இயக்கம், இளங்கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கம் மற்றும் அனல் இளையோர் இயக்கம் வழங்கக்கூடிய கலை கதம்பம் 2014 என்ற கலை நிகழ்ச்சி நடக்கவிருக்கின்றது. அனைவரும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் நாமும் மகிழ வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுக்கு நன்றாகவே நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். நமக்கு காலையில் வழக்கம் போல காலை 5:30 மணிக்கு திருப்பலி உண்டு. அதனை தொடர்ந்து 9 மணிக்கு நமக்கு திருப்பலி நடைபெறும். விழா திருப்பலியாக அமையும். எனவே அந்த திருப்பலி முடிந்தவுடன் நமக்கு அன்பு விருந்து நடைபெறவிருக்கின்றது. அன்பு விருந்திலே நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் தவறாவது கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அத்தோடு அந்த அன்பு விருந்திற்கான தயாரிப்பு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு சமூகமாக இருக்கின்றோம் என்பதன் அடையாளமாக இந்த அன்பு விரும்பதை கொண்டாடும் போது காய்கறி வெட்டுதல், சமையல், இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களில் நாம் ஈடுபடுவது முக்கியமானது. எனவே இன்று இரவு முதல் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வசதி உள்ளவர்கள் எல்லோரும் அதிலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அதுபோல நாளைக்கு காலையிலும் அன்பு விருந்திற்காக சிறப்பு குழு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்றாலும் இன்னும் பலர் வந்து அந்த பணிகளிலே கலந்து கொண்டு சிறப்படைய செய்ய வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நாளைய மையக்கருத்தாக அருள்வாழ்வின் திறவுகோள் இறைவனை எல்லாவற்றிலும் கண்டுகொள்ளுதல் என புனித இன்னாசியார் சொன்னது நமக்கு மைய கருத்தாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாலையில் 7 மணிக்கு தொன்போஸ்கோ
மறைக்கல்வி மன்றத்தினர் வழங்கக்கூடிய மறைக்கல்வி ஆண்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கின்றது. அதனையும் எல்லோரும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய இந்த விழாவின் நேரத்திலேதான் நம்முடைய வரிகள் மற்றும் நன்கொடைகளை வழங்குவது வழக்கம். அத்தனை பேரும் தவறாது வழங்க வேண்டும் என்றும், சிறப்பாக நேற்று நாம் வெளியிட்ட அந்த மலரினை எல்லோரும் பெற்றுக்கொண்டு அதற்குரிய காசும் கொடுத்து நம்முடைய பங்கிற்கு உதவ வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். நன்றி மன்றாட்டிற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளை, மீண்டும் ஒருமுறை இங்கிருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் எல்லோரும் இணைந்து உங்களை நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இந்த திருநாட்கள் உண்மையிலே ஆன்மீக மறுமலர்ச்சி நாட்களாக அமைய பெறட்டும் என்று வாழ்த்துகின்றோம். ஆலயம் புதுப்பொலிவோடு இருப்பது போல உங்களுடைய எண்ணங்களும் உள்ளங்களும் புதுப்பிக்கப்பட்ட மனநிலையோடு, எழுச்சியோடு, வாஞ்சையோடு, வேட்கையோடு இருக்கட்டும் என்று மீண்டும் ஒருமுறை நாங்கள் அனைவரும் இணைந்து உங்களை வாழ்த்துகின்றோம். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமாய் இறைவா, உமது அன்பு திருமகனின் அருள்வாக்கிலும் திருப்பந்தியிலும் பங்கெடுத்த நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். உண்மை கடவுளை வாழ்வின் பல்வேறு அனுபவங்கள் வழியாக, அருள்வாக்கு வழியாக, இயற்கை வழியாக, வாழ்வியல் அனுபவங்கள் வழியாக, மனசான்றின் குரல் வழியாக, அறப்போராட்டங்கள் அன்பு செயல்கள் வழியாக கண்டுணர்கின்ற அருள் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளை தேடுகின்ற வேட்கையோடு மகிழ்ச்சியோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடல் எண் 64.
துதிக்குரிய பரிசுத்த